புதிதாக சேர்ந்த மாணவிகளுக்கு ரோஜா பூ கொடுத்து 12ஆம் வகுப்பு மாணவிகள் உற்சாகமாக வரவேற்பு. தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஜூன் 12 திங்கட்கிழமை அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது மட்டுமல்லாமல், நேற்று தனது செய்தி குரூப்பில் மாணவ மாணவிகளுக்கு பிரத்யேகமாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். கடந்த 45 நாள் விடுமுறைக்கு பின்பு மிகுந்த ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவிகள் வருகை புரிந்தனர். அதன் அடிப்படையில் சிவகங்கை செயல்பட்டு வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் வருகை புரிந்தனர். முன்னதாக கிராமப்புறங்களில் 5ஆம் வகுப்பு முடித்து சிவகங்கை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக இன்று சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு 12ஆம் வகுப்பு மாணவிகள் ரோஜா பூ கொடுத்து வரவேற்றனர். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இனிப்புகள் வழங்கி அனைவரையும் வாழ்த்துக்கள் கூறி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து வளாகத்தில் நடைபெற்ற தமிழ்தாய் வாழ்த்துடன் தேசிய கொடியேற்றப்பட்டு பள்ளி திறப்பு குறித்தும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள் குறித்தும் தலைமை ஆசிரியர் சிறப்புரையாற்றினார். தற்சமயம் மாணவ மாணவிகள் இன்று பள்ளிக்கு வருகை புரிந்த மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதாக ஆசிரியர் பெருமக்கள் தெரிவித்துக் கொண்டனர். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு இப்பள்ளியில் தேர்ச்சி சதவிகிதம் கூடுதலாகி 98% எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.